வணக்கம். இன்னைக்கு ரத்தன் தாஸ் சினிமா பீப்புள் தயாரிப்பில் எஸ்ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் சசிகுமார், மடோனா, ஜெபாஸ்டின், சூரி, அருள்தாஸ் ஆகியோர் நடிப்பில் வெளியான கொம்பு வச்ச சிங்கம்டா படத்தை பற்றி பார்த்துடலாம். ஜாதி இல்லை, சாமி இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ள புரட்சி பேசும் ஆறு நண்பர்களுக்குள்ளான பிரச்சனை வெடிச்சா அவங்க பிரிஞ்சா அதுதான் கொம்பு வச்ச சிங்கம்டா படம். தமிழ் சினிமாவில் ஒரே மாதிரியான கிராமத்து கதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அந்த வகையில் இந்த படமும் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. சசிகுமார் நடித்த சுந்தரபாண்டியன்ற ரசிக்கத்தக்க கிராமத்து படத்தை கொடுத்த இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் இயக்கியுள்ள படம் தான் இது. 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டு அதில் பாதியளவுக்கு கூட இல்லாத படமாக இந்த படம் இருக்குது. இந்த படத்தில் ஜாதி பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு இயக்குனர் சசிகுமார். சின்ன வயசுல இருந்தே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லார்ட்டையுமே பழகிறவர். அவருடைய நட்பு வட்டம் அப்படித்தான் இருக்கும். ஊரில் நடக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தன்னோட வருங்கால மாமனார் ஜெயிக்கிறதுக்காக அவர் ஆதரவு தெரிவித்ததுனால அவரோட நட்பு வட்டம் பிரியிருது. தேர்தலுக்கு பின்னால் நடக்கும் தகராறில் அவரோட வேற ஜாதி நண்பன் கொல்லப்படுறாரு. சசிகுமாரும் அவரோட ஜாதி நண்பர்களும் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கு பின்னால் வெளியில் வந்ததுக்கப்புறம் பழி வாங்குறதுக்காக சசிகுமாரோட முஸ்லீம் நண்பர் கொல்லப்படுறாரு. அடுத்தடுத்து கொலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்க முயற்சிக்கிறாரு சசிகுமார். அவரோட முயற்சியில் வெற்றி பெற்றாரா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதை. சசிகுமாருக்குன்னே உருவாக்கப்பட்ட கதை கதாபாத்திரம்னு படத்தோட ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருது. இருந்தாலும் இன்னும் எத்தனை படத்தில் தான் இப்படியே நடிச்சிருப்பார்ன்ற கேள்வியும் வருது. சசிகுமாரோட அப்பாவாக நடிச்சிருக்காரு மறைந்த இயக்குனர் மகேந்திரன். சுந்தரபாண்டியன் படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிருந்ததால் அப்படத்தோட திரைக்கதை கட்டமைப்பையே இந்த படத்துலேயும் இயக்குனர் பயன்படுத்தியிருக்காரு. படத்தோட நோக்கத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் நோக்கம் மட்டும் போதுமா, அதுக்கு ஏற்ற காட்சி அமைப்பு வேணும்ல. ஒரே ஒரு ட்விஸ்ட்டை நம்பி இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்திருக்காரு. ஆனால் அது படத்தை காப்பாற்றலை. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே போன்ற மற்றொரு படத்தோட ரிவ்யூவை தெரிஞ்சுக்கிற லைவ் ஆன் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.